ஜூன் மாதம் 26ஆம் தேதி சர்வதேச போதை பொருள் ஒழிப்பு தினமாக கொண்டாடப்படுது. உலக அளவில் சுமார் 20 கோடி மக்கள் குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் போதை பொருளுக்கு அடிமையாக இருக்கிறதாக அல்லது பயன்படுத்துவதாக நமக்கு தகவல் கிடைச்சிருக்குது. இந்தியாவில் போதை பொருள் பயன்படுத்துறவங்க எண்ணிக்கை ரொம்ப குறைவாக தான் இருக்குது. இருந்தாலும் அது எண்ணிக்கை கூடிட்டு இருக்குதா குறைஞ்சிட்டு இருக்கா அப்படிங்கிற சரியான தகவல் நமக்கு இல்லை. ஆனா போதை பொருட்களை வந்து இளைய சமுதாயம் பயன்படுத்தாம இருக்கிறதுக்கு தடுப்பதற்கு பெரியவங்க வளர்ந்துட்டவங்களுக்கு ஒரு பெரிய பெரிய பங்கு இருக்கு. நீங்க தான் முன் உதாரணமா இருக்கணும். சிலர் காலையில இருந்து சிட்டி கடையில போய் ஒரு டீயும் வாங்கிட்டு அப்படியே ஒரு சிகரெட்டையும் வாங்கி பத்த வச்சுட்டு இருக்கிறீங்க. இது ஒரு மோசமான முன் உதாரணம். அந்த சிகரெட்டுக்கு பதிலாக ஒரு வாழைப்பழம் வாங்கி நீங்க சாப்பிடலாம். உங்களை பார்த்த இளைஞர்கள் இந்த சிகரெட்டை வந்து பிடிக்காம இருக்கிறதுக்கு இது ஒரு நல்ல முன் உதாரணமாக நீங்க இருக்க முடியும். இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் இந்த போதை பழக்கம் எந்த விதமான போதைப் பொருளா இருந்தாலும் சரி, இந்த பழக்கம் உங்களது உடல் நலத்தை கெடுக்கும், உங்க மன நலத்தை கெடுக்கும், சமூக நலத்தை கெடுக்கும், உங்களுடைய வருமானத்தை கெடுக்கும், உங்களது வேலையை கெடுக்கும், எதிர்காலமே கேள்விக்குறியாக மாறிவிடும். எனவே பிளீஸ் சே நோ டு ட்ரக்ஸ். இந்த போதைப் பொருட்களே வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த கொரோனா பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த காலத்துல முகக்கவசம் அணிவோம், கைகளை அடிக்கடி சோப்பால் நம்மோ கழுவிக்கொள்வோம், சமூக இடைவெளி விட்டிருப்போம். இந்த கொரோனா நோயை நம்ம வெல்வோம்.